வணக்கம். சுபிட்சம் டிவி வழங்கும் செய்திகள். இன்றைய தினம் மட்டக்களப்பில் இராணுவத்தினரினதும் பொலிசாரினதும் கெடுபிடிகளுக்கு மத்தியில் இடம்பெற்ற கருப்பு சுதந்திர தின ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வணக்கம். 4-2 தேதி ஜனநாயக குடியரசின் அரசியல் அமைப்பின் 8வது சரத்தில் கூறப்பட்டுள்ளதோடு 2024-2 தேதி மடக்களப்பு வெபர் மைதானம் காந்தி பூங்கா மேற்படி பிரதேசத்தில் நடைபெற இருக்கும் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ சட்டவிரோத செயற்பாடுகளையோ மடக்களப்பு நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாதென கீழ்பெயர் குறிப்பிட்டவர்களுக்கு இத்தால் தடை உத்தரவு ஒன்றினை விடுக்கின்றேன். தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர் விவரங்கள் சபாரத்தினம் சிவயோகநாதன் அல்லது சீலன், 4 குறுக்கு முருகன் கோவில் திராய்மடு, சகாயராசா சுகந்தி விபுலானந்தபுரம் மயிலம்பாவளி, காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் தம்பிராசா செல்வராணி, பாக்கியராசா வீதி திருக்கோவில், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தர்மலிங்கம் சுரேஷ், மேல்மாளி வீதி கோவிந்தன் வீதி மட்டக்களப்பு, தமிழ் மக்கள் ஐக்கிய முன்னணி மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் நித்யானந்தன் இந்திரகுமார் அல்லது பிரசன்னா, டெலோ அமைப்பின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஞானமுத்து சுரேசன், பூம்புகார் வீதி மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தியாகராசா சரவண பவன், மாரியம்மன் கோவில் வீதி டஸ்பா கல்லடி முன்னாள் மாநகர சபை மேயர், கிருஷ்ணபிள்ளை சேவன், தீட்டக்கரை வீதி ஆரையம்பதி தமிழ் கூட்டமைப்பு இளைஞர் அணி தலைவர், ராசமாணிக்கம் ராஜபுத்திர சாணக்கியர், பிரதான வீதி கழுவாஞ்சிக்குடி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர், கோவிந்தன் கருணாகரன் அல்லது ஜனா லேக்வீதி மட்டக்களப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர், சீனி தம்பி நிமலன் காளிகோவில் வீதி மாவடி பால்பண்ணை உரிமையாளர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணம் 195A கிழக்கு மாகாணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவர் அதை கடன் கட்டணம் தெரியலான் சேர்த்து கூட வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் உப தலைவர் தம்பி யோகேஸ்வரன் அப்படியே நில்லுங்க போற நான் போலீஸ் காய்ச்சல் வரவேணாம் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அறிவிலேந்து பாடசாலை வீதி அம்பலாத்துறை உட்பட்டு கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமலன் அமலநாயகி மணிபுரம் நெல்லூர் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி மேற்குறிப்பிட்ட நபர்களுடன் சேர்ந்து செயற்படும் வேறு எவரேனும் நபர்கள் இக்கட்டளையை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். மீறினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவீர். அது மட்டுமல்ல, நீதிமன்ற கட்டளையை மீற எச்சரிப்பவர்களுக்கும் மீறுபவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பவர்களுக்கும் எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதோடும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவீர். நன்றி. அப்படின்னு காந்தி பார்க்கிறது அன்னை பார்க்கிறத தீவிரம் ஏதாவது பார்க்கிறத தீவிரம்.
أنا
இந்த லைன் போய் இந்த நில்லுங்க இப்படியா எல்லாரும் உங்களுக்கு சுதந்திர நாள், 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 ஸ்ரீலங்காக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர நாள், ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர நாள், ¿Qué es lo que está pasando?
கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் எங்கே 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 தமிழனுக்கு கரி நாள் 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 ஜனங்களை சும்மா செய்ய வேண்டாம். மடக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு குற்றவியல் நடைமுறை கோவை சட்டத்தின் பிரிவு 106(1)(2)(3) கீழான தடை உத்தரவு மேற்படி விடயம் சம்பந்தமாக மட்டக்களப்பு தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் மன்றுக்கு தாக்கல் செய்துள்ள அறிக்கையை ஆராய்ந்த மன்று பின்வருமாறு தடை உத்தரவு ஒன்றினை பிறப்பிப்பதற்கு முடிவு செய்கின்றது. இலங்கை குடியரசின் தேசிய தினமான 2024(2)(4) தேதி கொண்டாடப்பட வேண்டியது என இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பின் 8வது சரத்தில் கூறப்பட்டுள்ளதோடு 2024(2)(4) தேதி மட்டக்களப்பு பெபர் மைதானம் காந்தி பூங்கா மேப்படி பிரதேசத்தில் நடைபெற இருக்கும் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நியாயமளித்த எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர் விவரங்கள் தபாரத்திடம் சிவயோகநாதன் அல்லது சீலன் 4வது குறுப்பு முருகன் கோவில் சிராய்படி சகாயராசா சுகந்தி திருவானந்தபுரம் மயிலப்பாளையம் பாராமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் தம்புராசா செல்வராஜ் பாக்கியராசா வீதி திருக்கோவில் பாராமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தர்மலிங்கம் சுரேஷ் மேல்மாறி வீதி கோவிந்தன் ரோட் மட்டக்களப்பு தமிழ் மக்கள் ஐக்கிய முன்னணி மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் நித்யானந்தன் இந்திரகுமார் அல்லது அமைப்பின் மாநகர சபை உறுப்பினர் யாரமுத்து சுரேஷர் பூம்புகார் வீதி மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தியாகராசா சரவணபவன் மாரியம்மன் கோவில் வீதி தஸ்பார் வீதி பல்லவி முன்னாள் மாநகர சபை மேயர் கிருஷ்ணபுரி தேவன் சீட்டக்கரை வீதி ஆரையம்பதி தமிழ் கூட்டமைப்பு இளைஞர் அணி தலைவர் ராசமாணிக்கம் ராஜபுத்திர சாணக்கியன் பிரதான வீதி கல்வாட்டுக்குழி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் அல்லது ஜனா மேற்கீதி மட்டக்களப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி நிமலன் காளிகோவில் வீதி மாவடி உழம்பு வேறாவும் பால்பண்ணை உரிமையாளர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணராஜா வதனா விவேகானந்தா வீதி கொம்மாத்துறை கிழக்கு மாகாண காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் என் உடற்கல் பிள்ளையார் கோவில் வீதி தேசுக்கூடா மட்டக்களப்பு வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தின் உப தலைவர் கீழ்த்தம்பி யோகேஸ்வரன் நிர்மலானந்தர் வீதி வாழச்சேலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கி செல்வம் அரியணேந்திரன் பாடசாலை வீதி அம்பலாதுறை தொப்பத்திச்சோலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமலன் அமலநாயகி மணிபுரம் நெல்லூர் ஐக்கியமலை
காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி. மேற்கொண்டுதான் நபர்களுடன் சேர்ந்து செயற்படும் வேறு எவரேனும் நபர்கள் இக்கட்டளையை மீறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். மீறினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவீர்கள். மேலும் நீதிமன்ற கட்டளையை மீற எத்தனிப்பவர்களுக்கும் மீறுபவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கும் எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவீர். நன்றி. காரணம்
எங்கே எங்கே உறவுகள் எங்கே 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 உறவுகள் எங்கே எமது உறவுகள் எங்கே எங்கே உறவுகள் எங்கே 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 உறவுகள் எங்கே 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 உறவுகள் எங்கே 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 உறவுகள் எங்கே எமது உறவுகள் எமக்கு வேண்டும் எமது உறவுகள் எமக்கு வேண்டும் எமது உறவுகள் எமக்கு வேண்டும் எமது உறவுகள் எமக்கு வேண்டும் 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 வீதி 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 வேண்டும் காணாமல் போன அலுவலகம் எமக்கு வேண்டாம் 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 எங்கே 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 எங்கே
Vale, vale, vale.
அடக்கம் விளக்கம் அமலாக்கம் விளக்கம் அமலாக்கம் விளக்கம்
மீடியா பட்டம் விடுங்க பாத்துக்காங்க. அங்க மத்திய குழுக்கிறதுல வேற இந்த எங்க மகளிர் அணி அதெல்லாம் அறிக்கை வாசி பேனரை பிடிச்சி வடிவா அறிக்கை வாசி
சரியா தம்பி ஒரு ஆள் வாங்க தம்பி ஒரு ஆள் வாங்க சரியா சார் சரியா சார் அங்க வந்து ஆவுது எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் என்று அழைக்கப்பட்டு இன்றைய நாள் இலங்கையிலே பல இடங்களிலே மிக காலகோலமாக கொண்டாடப்படுகிறது. உண்மையிலே இது 76வது ஒரு கரி நாளாகத்தான் தமிழ் தரப்பு இந்த நாளை பார்க்கின்றோம். அதுக்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டிலே 76 வருடங்களாக தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் மறக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய நிலத்திலே நாங்களே எங்களை ஆட்சி செய்யக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. நாங்கள் அஹிம்சை வழியிலே போராடி நாங்கள் அதனை தொடர்ந்து நாங்கள் ஆயுத வழியிலே போராடி நாங்கள் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் அஹிம்சை வழியிலே அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமைகள் வேண்டும் என்று சொல்லி ஜனநாயக வழியிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்திற்கு தான் சுதந்திரம் கிடைத்திருக்கே தவிர இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த உண்மையை சர்வதேச அரங்குக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கைக்குள் வசிக்கும் இலங்கை ஆட்சி மாறி மாறி இந்த நாட்டை நாசமாக்கி ஆட்சி செய்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்றதுக்காக இன்று நாள் நாங்கள் 76வது இந்த சுதந்திர தினம் என்று அழைக்கப்படும் இந்த கரிநாள் அன்று கல்லடி பாலத்திலே இருந்து காந்தி பூங்கா வரைக்கும் ஒரு பேரணி ஒன்றை நாங்கள் ஒழுங்கமைத்திருந்தோம். இந்த பேரணியானது குறிப்பாக காணாமாக்கப்பட்டோருடைய சங்கம், சிவில் சமூகங்கள், மத தலைவர்கள், ஏனைய பல்கலைக்கழக மாணவர்கள், கால்நடை சங்கம் இவ்வாறு கட்சிகள் பலரும் இணைந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம். இது இலங்கை தமிழரசு கட்சி தனியே செய்கிற ஒரு போராட்டம் இல்லை. இன்று இந்த போராட்டத்துக்கு எதிராக வளமை போலவே போலீசார் 14 பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவுகளை எடுத்திருந்தார்கள். நீதிமன்ற தடை உத்தரவிலே இருந்தது விபர் மைதானமும் காந்தி பூங்காவுக்கும் நடக்கும் அரசாங்கத்துடைய நிகழ்வுகளுக்கு பாதிப்பில்லாத வகையிலே எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க சொல்லி, ஆனால் இன்று காலையிலே போலீசார் இயந்திரத்துக்கு வருகை தந்து போலீஸ் ஆர்டினன்ஸுக்குள்ளே நீங்கள் பேரணியாக போனால் உங்களை கைது செய்வதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்திருக்க என்று சொல்லப்பட்டது. அத்தோடு இன்று இந்த தடை உத்தரவு கிடைக்கப்பட்ட எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் மற்றது இந்த சங்கங்கள் இருக்கிறவர்களுடைய பெயர் பட்டியலே இன்று கலந்து கொண்டவர்களும் நானும் எங்களுடைய முன்னாள் மாநகர சபையினுடைய மேயர் சரவணபவன் ஐயாம் தான் அந்த பெயர் குறிப்பிட்டவர்களுடைய பட்டியலில் வேறாரும் ஃபாதர் ஜெகதீஷ் கூட பேருந்தார் இல்ல பெயர் குறிப்பிட்டப்படவர். அதாவது தடை உத்தரவு எனக்கும் சரவணபவன் ஐயாக்கும் எதிராகத்தான் எடுக்கப்பட்டிருந்தது. ஏனையவர்கள் இன்று சமூகம் அளிக்க இல்லாத காரணத்தால் இன்று எங்களுடைய இந்த போராட்டத்திலே எங்களுடைய கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கையும் சற்று அச்சுறுத்தல் காரணமாக கொஞ்சம் வந்தவர்களும் கூட அச்சுறுத்தலின் காரணமாக கொஞ்சம் ஒரு அச்சத்திலே இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம். இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து நாளைய தினம் வழக்குகள் எதுவும் போடப்படுமா இருந்தால் அந்த வழக்குகளிலே இருந்து எங்களுடைய மக்களை காப்பாற்றும் பொறுப்பு ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் எனக்கு தான் இருக்கும். இன்று ஒரு நாளுக்கு ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் சிலர் திரும்பி போனால் தொடர்ச்சியாக இந்த மக்களை பாதுகாத்து அவங்களுடைய சட்ட சிக்கல் இருந்து அவங்களை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த இடத்திலே ஒரு மாற்று வழியாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை இந்த மீன் சேத்துக்கு அருகாமலே பாதையிலே இரண்டு பக்கங்களும் நின்று பாதையிலே ஒரு பக்கம் நின்று நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய இன்றைய நாளுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் இது தமிழருக்கு ஒரு கரி நாள் என்று நாங்கள் தெரிவிக்கிறதா நோக்கம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்று வடக்கு கிழக்கிலே காணி அபகரிப்புகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கு. மயிலத்தமடு மாதவன் என்றது மட்டக்களப்பிலே நடக்கும் ஒரு விடயம். திருவண்ணாமலையிலே வெறுகளுக்கு அண்மை வெறுகளுக்கு மேல மேல் பிரதேசத்திலே எங்களுடைய மேய்ச்சி தரையில் அபகரிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பவுனியாலே குடியேற்ற திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. மகாவலி எல்வலயத்திலே முளத்தீவிலே குடியேற்ற திட்டங்கள் நடக்குது. எங்களுடைய குருந்தூர் மலையிலே அபகரிப்பு நடக்கின்றது. எங்களுடைய வெடுக்குநாரி மலையிலே அபகரிப்பு நடக்குது. கையிட்டிலே எங்களுடைய தனிநபருடைய காணியிலே விஹாரை அமைக்கிறார்கள். மட்டக்களப்பிலே இருக்கும் எங்களுடைய பண்ணையாளர்கள் பண்ணையாளருக்கு தேவையான இந்த மேய்ச்சத்தரையை கெவிலியாமடு மயிலத்தமடு என்று அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தமிழ் மக்களுடைய எங்களுடைய மக்கள் பிரதிநிதிய எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு மட்டக்களப்பிலே பாரிய வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறார்கள். இது நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம்.
அந்த வகையில் இன்று சுதந்திர நாள் என்று சொல்லி மட்டக்களப்பிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சிலரும் கொண்டாடுறார். இது ஒரு மனவேதனையான ஒரு விடயம். இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளவில்லை. மட்டக்களப்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மக்களுடைய எதிரான செயல்பாடுகளையாவது இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளையாவது சிறைவாசம் போக வேண்டும் என்று பயம் இருந்தால் இவ்வாறான போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் பரவாயில்லை. மக்கள் எதிர்ப்பான செயல்பாடுகளை அரசாங்கத்தை முன்னெடுக்கும் பொழுது அதற்காவது ஆதரிக்காமல் இருந்தாலே, அதற்கு மௌனம் காக்காமல் இருந்தாலே போதும். இனி வரும் காலங்களில் எங்களுடைய இந்த நாட்டிலே நான் இன்று ஒட்டுமொத்த உலகம் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் சொல்ல விரும்பியபடியும் தமிழ் மக்கள் அடிக்கடி எங்களுடைய சம்பந்தன் ஐயா சொல்ல தமிழ் மக்கள் ஃபீனிக்ஸ் பறவைகளை போல எங்களை அழிக்க அழிக்க நாங்கள் அந்த அழிக்கிறதிலே இருந்து நாங்கள் மீள எழுந்து வருவோம். 76 வருடங்களாக எங்களுடைய குரலை அடக்க முடியாமல் போயிருக்கு. என்னுடைய பாட்னாருடைய காலத்திலே இருந்து இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது கண்டு சொல்லி நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் என்ற அடிப்படையில் எங்களுடைய மக்கள் எங்களை கைவிடவில்லை. இனி வருங்காலங்களில் இந்த நாட்டிலே தலை நிமிந்து நாங்கள் சுதந்திரத்தோடு நாங்களும் இந்த நாட்டிலே பிரஜைகள் என்ற அடிப்படையில் சம அந்தஸ்துடன் வாழும் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு சூழல் அமையும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை ஜனநாயக வழியிலே செய்வோம். உண்மையிலே இந்த நாட்டுக்குள்ளே எங்கள் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் எங்களுடைய மக்களுடைய கையிலே கிடைக்கக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வுகளாக மட்டுமே எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் அடைய முடியும். எங்களை நாங்களே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முறை, நாங்களே எங்களை ஆளக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுதுதான் இந்த நாட்டிலே உண்மையான சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கு. அன்றைய நாளிலே நாங்கள் இந்த நாட்டு ஒரு கரி நாள் இல்லை, இது ஒரு சுதந்திர நாள் என்று ஏற்றுக் கொள்ளலாம். அதுவரைக்கும் இந்த நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையிலே மட்டுமில்லை உலகமெங்கும் வாழும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு கரி நாள் என்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று இந்த போராட்டத்திலே என்னுடைய ஆலோசனையை கேட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிருக்கும் காரணத்தினால் நான் இந்த இடத்திலிருந்து நான் கலந்து செல்ல போறேன். நான் நினைக்கிறேன் இன்றைய நாளில் நான் இந்த இந்த பிரேரணை ஒன்று வாசிக்கிறதுக்கு இருக்கிறார்கள். அந்த பிரேரணை அடுத்ததாக வாசிப்பார். நன்றி. சுவாமி